இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா, பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன், தவராசா கலையரசன் உள்ளிட்ட கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழரசுக் கட்சியின் பதவிகளுக்கான தெரிவுகள் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள், ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் 10:30 அளவில் ஆரம்பமான இந்த கூட்டம் இரவு வரை நீடித்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். நாங்கள் இந்த தொடர்ந்து எங்கள் கட்சிக்கு எதிராக செயற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற திருவோணமலையில் இருக்கின்ற வழக்கு தொடர்பாக பேசப்பட்டது. நீண்ட நேரம் அது பற்றிய கருத்தாளர்களுக்கு மத்தியில் அந்த வழக்கை எவ்வாறு வழக்காளி கோருகின்ற நிவாரணங்களை வழங்கி நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளையும் நிலைநிறுத்தி ஜாப்பின் அடிப்படையில் திரும்பவும் நாங்கள் எல்லா விடயங்களையும் குறிப்பாக தலைவர்களிருந்து அனைத்து பதவிகளுக்கான தெரிவுகளையும் நடாத்துவதென ஏகமனதாக இந்த சபையிலே இன்று நாங்கள் தீர்மானிக்கிறோம். இரண்டாவது, இந்த நாட்டிலே நடைபெறப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசப்பட்ட விஷயம், பல்வேறுபட்ட கருத்துக்கள் எங்களுடைய அங்கத்தவர்களிடம் வினவப்பட்டது. அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டார்கள். சாதகமான பாதகமான பல்வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. கட்சியினுடைய பெருந்தலைவர் சம்பந்தனியா அவருடைய கருத்துக்களும் பரிசீலிக்கப்பட்டது. தலைவர் அண்ணன் மாவை சீனாதிராஜா அவருடைய கருத்துக்களும் பரிசீலிக்கப்பட்டு இவருடைய கருத்துக்களும் நாங்கள் ஒரு ஆலோசனைக்காக எடுத்திருக்கிறோம். இது தொடர்பாக தொடர்ந்தும் எங்களுடைய மத்திய செயற்குழு மற்றும் மாவட்ட கிளைகளோடு கூடி உரிய நேரத்தில் உரிய முடிவை சிறப்பாக எடுப்பதென முடிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப கட்சியின் தலைவராக எனக்கு நீதிமன்றத்தினுடைய கட்டளை இருப்பதனால், தடை உத்தரவு இருப்பதனால் தொடர்ந்தும் அண்ணன் மாவி சேனாதராஜா அவர்கள்தான் கட்சியினுடைய தலைவராகவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மருத்துவர் சத்யலிங்கம் அவர்களும் தொடர்ந்தும் அந்த அடிப்படையிலேயே செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். என்னுடைய கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் சட்டத்தினுடன் வழக்காளியுடனும் சட்டத்தினுடனும் பேசி இந்த விளக்கத்தை இணக்கமாக தீர்வு கொண்டு வந்து இந்த வழக்கை முடிவுறுத்ததற்காக ஒரு தீர்மானம் என்று எடுக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்துக்கு மத்திய குழு உறுப்பினர் அனைவருமே தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்ததாக பிரிசுவப்பட்ட தலைவர் கூறியது போல மீண்டும் பொதுக்குழுவை கூடி நாங்கள் இந்த விடயத்தை ஒரு சுமூகமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் இன்று அமைந்தன.